டி20 வேர்ல்ட் கப்போட 43rd மேட்ச் இந்தியா ஆப்கானிஸ்தான் கடையில் 20 June 8 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். இந்தியாவோட ஃபேவரட்ஸ் இந்த வேர்ல்ட் கப் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் விளையாண்டுருக்காங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு, இன்றைக்கி அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்போடு இருக்காங்க. ஆப்கானிஸ்தானை பார்க்கும்போது இந்த சீரீஸை அந்த அளவுக்கு சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க, குறிப்பாக ஆப்போனன்ஸை 100 ரன்ஸ் பிலோவாக எல்லா மேட்ச்லேயும் பீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் போன மேட்ச்சு அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸு 100+ ரன்ஸ் வித்தியாசத்தில் தோத்தாங்க, அது அவங்களுக்கு பின்னடைவுன்னு பார்க்கலாம். நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுக்கும்போது ஆப்கானிஸ்தான் சறுக்குவாங்களோ அப்படின்னு யோசிக்கப்படுது, பார்க்கலாம் பேசலாம். அட்டைமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும், அந்த தகவலை பேஸ் பண்ணி உங்களோட ஓன் டீமை கிரியேட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு 10 crores மெகாஜியல் ப்ரைஸ் பூல், அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் 1 crores கண்டிப்பாக பயன்படுத்திங்க. விஷன் 11ல் இதை கொடுக்குறாங்க. தொடர்ந்து இந்த சீரியஸில் இந்தியா விளையாடுற மேட்சஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crores அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. வாய்ப்பை பயன்படுத்திங்க. 7:4 கான்செப்ட், இந்த கான்செப்ட் அதிகமாக நமக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுத்த கான்செப்ட்டு. ஸோ அதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம், இங்கே அதை தெளிவாக கொடுக்குறாங்க. இல்லை 10:1 எனக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னாலும் அதையுமே தனியாக கொடுக்குறாங்க. நிறைய ஃபேண்டஸி ஃபார்மட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்பு, இன்வெஸ்ட் பண்ணுறது குறைவாக இருக்கும், நல்ல லாபங்கள் எடுக்கிற மாதிரி. அண்ட் மினி லீக்ஸு மெகாஜியல் எல்லாமே கிரேட்டாக கொடுத்துட்ருக்காங்க. அந்த வகையில் விஷன் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. கன்சிஸ்டன்ட் ஓவர் பார்படோஸில் தான் இந்த மேட்ச்சு. கண்டிஷன் க்ளவுடியாக இருக்க போகுது, பட் மோஸ்ட் ப்ராப்ளி மழை இருக்காதுன்னு நம்புகிறேன். சின்னதாக பார்ப்போம், பாசிங்ஸ் அவர் பவர்பிளாஸில் இருக்கிற ஒரு விஷயந்தான். அது மாதிரி எதுவும் வரலாம், ஆனால் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோக்கஸ் தான். 8 PM இந்தியா டைமுக்கு அண்ட் லோக்கல் டைம் 10:30 AM. டே மேட்சாக இருக்குது, பேட் ஃபஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? இங்கே நம்பர்ஸ் என்ன சொல்லுது, பேட் ஃபஸ்ட்டுக்கு அதிக வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லுது. 27 மேட்சில் 18 பேட் ஃபஸ்ட்டு, 9 சேசிங். அதனால் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணலாம், குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ரன்ஸ் அந்த போர்டு வச்சுக்கிட்டால் பெட்டர்னு நினைப்பாங்க. ஏன்னா போன மேட்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு விஷயத்தை தான் தவறுனாங்க, அந்த இடத்துலேருந்து மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு. அந்த மேட்ச்சை பெருசாக யோசிக்க மாட்டாங்கன்னு தோணுது, ஏன்னா அது டெட் ரப்பர் மேட்ச்சு. சேசிங் ப்ரூஃபோ பண்ணி போனாங்க, அவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு விளையாடாமல் வீக்னஸுக்கு விளையாண்டு பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தாங்க. பட் இந்த மேட்ச்சு கண்டிப்பாக பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ண வாய்ப்பு. இந்தியா பொறுத்த வரைக்கும் சேசிங்கில் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அதனால் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் இங்கே கண்டிஷன் பேஸில் இங்கே பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. 159 பேட் ஃபஸ்ட் ஆவரேஜுங்கும் போது கண்டிப்பாக சூப்பரான ட்ராக் டு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். 224-5 அப்படின்ற ஹை ஸ்கோரை வெஸ்ட் இண்டீஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் இங்கே லோவாக இருந்திருக்காங்க, 80-10 அப்படின்ற மாதிரி. 150 பிலோவாகவும் சில நேரங்களில் ஸ்கோர் வந்திருக்கு, அதை பார்த்துங்க. 150 பிலோவாக 9 டைம்ஸ் வந்திருக்கு, அண்ட் 190 அபோவாக 4 டைம்ஸ் வந்திருக்கு. மிடில் ஸ்கோர் நிறைய வந்திருக்கு. இந்தியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணால் அந்த 200 டச் பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தால் கூட மிடிலில் ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்காங்க ஆப்கானிஸ்தான் சைடு. ஆனால் போன மேட்ச்சு எதிர்பார்த்த ஃபருக்கியோ எதிர்பார்த்த ரஷித்கானோ நல்லா பண்ணலை, அவங்க ரன்ஸுக்கு போனாங்க, அதையுமே பார்த்தோம். அந்த மாதிரி இடத்துலருந்து அவங்க கண்டிப்பாக கம்பேக் பண்ண முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனிவே பார்க்கலாம், ஒரு 180 அப்படிங்கிறது இந்தியா பொறுத்த வரைக்கும் மினிமம் அடிப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு. ஆப்கானிஸ்தான் 1 செகண்ட் கொஞ்சம் டவுனாக விளையாடுவாங்கன்ட்டு தான் தோணுது. ஆப்கானிஸ்தான் சிறப்பான டீம், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் பேட்டிங் பேஸில் எனக்கு ஒரே ஃபீல் ஆகுது. ஓவராலாக போலிங் பேஸில், அவங்களோட திங்கிங் பேஸில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, ஒரு சுப்பீரியர் டீம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் கண்டிப்பாக வந்துட்டு இன்னுமே ஒரு வேர்ல்ட் கப்போ இன்னொரு வேர்ல்ட் கப்போ விளையாட வேண்டியது இருக்குது. இன்னும் பெரிய டீம்ஸை நல்லா எதிர்கொண்டு விளையாட வேண்டிய அவசியமும் இருக்குது. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சூப்பர் எய்ட்டுக்கு வந்தது பெருசாக யோசிக்கலாம், நல்லா ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தோல்வியடைவாங்க. இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பட் கண்டிப்பாக சீப்பாக எடுத்துக்க வேண்டியது இல்லை. ஆப்கானிஸ்தான் ஒரு கான்ஃபிடென்ட்டான டீம், எங்கேயாவது ஒரு இடத்துல மொமெண்ட் கிடச்சிதுன்னா அதை கீப் பண்ணி பெருசாக எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது, மைண்ட் பண்ணிக்கங்க. இந்தியா அதே லெவனோட போவாங்களா? இது வரைக்கும் யூஎஸ்ஏ லீக்கில் இருந்தாங்க, அந்த இடத்துலேருந்து ஒரு மாற்றம் வெஸ்ட் இண்டீஸ் சைடு வந்ததுனால பண்ண வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குல்தீப் யாதவ் உள்ளே வரலாம், சிராஜுக்கு பதிலாக அப்படிங்கிற யோசனை ஒரு பாயிண்டில். பும்ரா, அஸ்தீப், ஹார்திக் பாண்டியா 3 பேஸர், தேவைப்பட்ட சிவம் தூபே கூட இருக்க முடியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சிவம் தூபே ஒரு அட்வான்டேஜாக உள்ளே வச்சுக்கலாங்கிற எண்ணத்தில் வச்சுருக்காங்கன்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். எனிவே சிராஜு எடுத்துகிட்டு அந்த இடத்துல குல்தீப் வரலாம். அக்சர் நல்லா விளையாண்டுருக்கு, தேவைப்பட்ட இடத்துல ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ப்ரொமோட்டர் அப்படி ப்ரொமோஷன் அப்படிங்கிற மாதிரி அவரை ப்ரொமோட் பண்ணியும் பார்த்துக்கலாம். எனிவே
விராட் கோலி யுஎஸ்ஏ லீக்கில் அந்தளவுக்கு கிரேட்டாக விளையாடலை, பட் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல கண்டிப்பாக பெட்டர் அவுட்புட் கொடுக்க முடியும். இன்னும் சொல்ல போனால் எதிர்பார்த்த ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ரவீந்திர ஜடேஜா மேலே இருப்போம், பேட்டிங் பேஸில் விராட் கோலி மேலே எதிர்பார்ப்பு எப்பயுமே அதிகமாக இருக்கும். அவருமே ஃபெயிலியர் ஆகியிருக்கார் 4 மேட்சஸில். இங்கே பாருங்கள், 24 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு விராட் கோலியை பார்த்ததே கிடையாது. 4 மேட்ச்லேயும் ஃபேண்டசி பாயிண்ட் பார்த்தா 24 பாயிண்ட்ஸு. ஜடேஜா 4 மேட்ச்லேயும் 14 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. சில கேட்சஸ் எல்லாம் ட்ராப் பண்ணதை பார்த்தோம். யுஎஸ்ஏ லேக்கு இவங்க ரெண்டு பேத்துக்குமே சிறப்பாக இல்லை. கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் சைடு வந்திருக்காங்க, இங்கே எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். பெட்டர் அவுட்புட் கொடுப்பாங்க, அதில் டவுட்டே இல்லை. ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், சூர்யா இவங்கெல்லாம் ஒரு சில மேட்சஸ் நல்லா விளையாண்டுருக்காங்க. கலெக்டிவாக பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னால் வரல. அதில் ஒரு இடத்துல ரிஷப் பண்ட் கன்சிஸ்டன்ட் ஷோ பண்ணுறாரு பேட்டிங் பேஸில், அதே நேரத்தில் விக்கெட் கீப்பிங் பாயிண்ட்ஸ் அவரால் எடுக்க முடியுது. ஹார்திக் பாண்டியாவோட போலிங் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துக்கிட்டு இருக்கு. பேட்டிங் பெருசாக டெஸ்ட் ஆகல அப்படின்னு தான் சொல்லணும், ஆனால் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுவரைக்கும் அவர்கிட்ட வந்திருக்கு. சிவம் தூபே கொஞ்சம் டச்சில் இல்லாத ஃபீல் இருக்குது. எனிவே மிடில் ஆர்டர் ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணுற விதம் நல்லா இருக்குது. குறிப்பாக ஆப்கான் ஸ்பின்னர்ஸு நல்லா இருக்கிற இடத்துல சிவம் தூபே ஒரு மேட்சப்பாக நல்லா பேட்டிங் ஹிட்டிங் கொடுக்க முடியும். ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல் ரெண்டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸு மிடில் இருக்காங்க. எனி டைம் ப்ரொமோஷன் அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் மேலே வரலாம். ஜஸ்பிரீத் பும்ரா, சிராஜ், அஸ்தீப் சூப்பர் போலிங் கொடுத்துட்ருக்காங்க. சிராஜ் இருப்பாரான்னு பார்த்துக்கணும். ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. 4 பேசர் அப்படிங்கிற அந்த காம்பினேஷன் ஓகேன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக ஆப்கானிஸ்தான் கேங்கன்ஸ்லாம் பேசர் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போனால் தவறு இல்லாதனால சிராஜ் இருந்தால் கண்டிப்பாக ஓகே தான். அப்படி மாற்றம் செஞ்சால் சிராஜ் தான் மாற்றம் செஞ்சு குல்தீப்பை உள்ளே எடுத்துடுவாங்க. குல்தீப்பை பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி கண்டிஷன் அதில் டே மேட்ச்சு வேறு லெவல் செஞ்சிருவார். இருந்தால் நல்ல சாய்ஸாக பிக் பண்ணிக்கோங்க. அப்போ ஓவர் பேஸில் அக்ஷர் ஜடேஜாவோட ஓவர் குறையும். அக்ஷர் நல்லா பண்ணுற ஃபீல் இருக்குன்னா ஜடேஜாவோட ஓவர் கொஞ்சம் குறைய தான் வாய்ப்பு இருக்குது. பும்ரா, அஸ்தீப் வேறு லெவல் பவுலிங் கொடுத்துட்ருக்காங்க. இந்த சீரியஸில் அஸ்தீப்போட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி டவுட்ஃபுல்லாக ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி சிராஜ் மேலேயும் ஒரு டவுட் இருந்தது. பட் எக்கனாமி பேஸில் சிராஜ் எக்கனாமி சிராஜ்னு ஷோ பண்ணுறாரு. அதே நேரத்தில் அஸ்தீப்போட இனிஷியல் விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. சூப்பராக கலக்குவார் இன்றைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பு. சஞ்சு, யசாஸ்வி, ஜஹலுக்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும். ஆப்கானிசன் பாசிபிளாக மாற்றம் செய்ய மாட்டாங்க. ஒரு காம்பினேஷன் செட் ஆகி தான் இருக்குது, நல்லா இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு பதிலாக முஜீப் இருந்தால் பெட்டர். முஜீப்போட ஃபிட்னஸ் இஷ்யூ, அதனால தான் ஒரு மாற்றம் செஞ்சாங்க, அது அண்டர்ஸ்டாண்டபிள். அதுக்கப்புறம் 100 வச்சே கண்டினியூ பண்ணுறாங்க. 100 சூப்பராக எக்கனாமி பேஸில் பெஸ்ட்டாக இருக்கார். பட் விக்கெட் டேக்கிங் அப்படின்ற ஒரு விஷயம் டெஃபினட்டாக ஆப்கானிசனுக்கு தேவை. அது முஜீப்பால் கொடுக்க முடியும். இன்னொரு பக்கம் முஜீப் ஆஃப் பிரேக் போலர். சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியா சைடு இருக்கிறனால முஜிப் மாதிரி பவுலர் இருந்தால் எஃபெக்டிவாக இருக்க முடியும். நபின்னு ஒரு சைடு ஆஃப் பிரேக் பவுலர், அதில் டவுட்டே இல்லை. இருந்தால் கூட ஒரு பாயிண்ட்டாக யோசிக்கும் போது முஜிப் பெட்டர் பவுலராக இருக்க முடியும். அந்த மாதிரி 100க்கு பதிலாக முஜிப்பை யோசிக்கிறாங்களா. இன்னொரு ஆங்கிளில் யோசித்தா முஜிப் மாதிரி பவுலர் ஒரு இடத்துல ஹேண்டி பேட்டிங் டிஸ்பிளேயும் கொடுக்க முடியும். அதை பண்ணியிருக்காரு வேர்ல்ட் ஸ்டேஜில். அந்த இடத்துல யோசிக்கும் போது முஜிப்பும் பெட்டர்னு நான் யோசிக்கிறேன். பார்க்கணும் அதை பண்ணுவாங்களா. ஜட்ரான் கூப்பா ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் 2 மேட்ச்சு 100+ பார்ட்னர்ஷிப் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சக்ஸஸ் குறைவாக இருக்குது. குருபா ஸ்டாப் ரன் கட்ட அதுலேருந்து குப்பா டவுன் ஆகியிருக்காரு. பட் சூப்பராக விளையாண்டுருக்காரு இது வரைக்கும். ஜட்ரானும் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நைப் சில நேரங்களில் மற்ற பவுலர்ஸ் அடி வாங்கும்போது இவரோட அந்த வேரியேஷன் பவுலிங் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. போன மேட்ச்லேயே அது ஒர்க் ஆனதை பார்த்தோம். ஒமர்சாயோட நியூ பால் பவுலிங் நல்லாயிருக்கு, டீசெண்டான ஆல்ரவுண்டர். பட் பெரிய இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது ஒமர்சாய்கிட்ட குறைவாக இருக்குது. ரீசன்ட் டேஸில் அதை எதிர்பார்க்குறோம், ஆனால் இல்லை. ஐபிஎல்லேருந்தே கொஞ்சம் டவுன் ஆகிருக்கார். ஒரு அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி பெரிய இடம், ஒரு பெரிய பதவி கிடச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விளையாடுறது இருக்கிறது இருக்கும். அந்த மாதிரி ஒமர்சாய்க்கு இந்த சீசன் ஐபிஎல் இருந்தது. நான் ஐபிஎல் மாதிரி இடத்துல செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு அண்டர் ப்ரெஷருக்கு வந்திருக்காரு. அது ஆப்கானிஸ்தானுக்கு விளையாடும் போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை மைண்ட் பண்ணுறாரு. பார்க்கலாம், போக போக அது சரியாகும் நம்புகிறேன். இன்னைக்கிட்டே அவருக்கு டேவாக இருக்குமா பார்க்கணும். அண்ட் ஜட்ரானை பொறுத்த வரைக்கும் டீசெண்டான லெஃப்ட் ஹேண்ட் பேட்டை. இன்னும் சொல்ல போனால் இந்த டீமுக்கு பிக் ஹிட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒன்ஸ் இருந்திருக்கார். ரீசன்ட் டேஸில் அவரோட டவுன் ரொம்பவே அந்த டீமுக்கு பாதிப்பாக இருக்குது. அவருமே பெட்டராக இருந்தால் டெஃபினட்டாக ஆப்கானிஸ்தான் இன்னும் பெட்டர் பொசிஷனில் இருப்பாங்க. நபி டீசெண்டான பிளேயர் அண்ட் ரைட் ஹேண்ட் பேட்டிங் ஆஃப் பிரேக் பவுலிங். கரீம் ஜானட்டை பெருசாக பவுலிங் பேஸில் பயன்படுத்தலை, பட் நல்ல ஹிட்டிங் எபிலிட்டி ஷோ பண்ணார். போன மேட்ச்லேயும் அந்த ஷோ இருந்தது. ரசிக் கானோட ரைட் ஹேண்ட் பேட்டிங் நல்லாயிருக்கும். லெக் பிரேக் கூகுளி ஸ்பெஷல் பவுலர், சொல்லவே தேவையில்லை. வேர்ல்டு ஸ்டேஜில் எங்கே வேணாலும் விளையாடலாம், என்ன மாதிரி வேணாலும் விளையாடலாம் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு.
நூறு ஆகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல மாற்றம் இருக்குமா? நவீனோட போலிங் நல்லாயிருக்கு, வேரியேஷன் வெரைட்டி அப்படின்ற இடத்துல பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஃபரூக்கி நியூ பாலில் ஸ்விங் கிடச்சிதுன்னா அந்த இடத்துல வேற லெவல் பண்ணுவார், அது இல்லைன்னா கொஞ்சம் டவுன் ஆவார், இனிஷியலாக டவுன் ஆனால் அது கண்டினியூ ஆகும் கடைசி வரைக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட்டு ஒரு இடத்துல இந்தியன் டாப் ஆர்டர் லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டாக கஷ்டப்பட்டிருக்காங்க இடத்துல டெஃபரெண்ட்டாக ஃபரூக்கியோட அந்த இனிஷியல் அட்வான்டேஜ் கிடச்சிதுன்னா பெஸ்ட்டாக பண்ணிடுவார். இந்தியா பாசிபிளாக பேட்டிங் ஆர்டரில் பெரிய மாற்றம் இருக்காது, ஒரு பாயிண்டில் ஆக்சர் எதுவும் ப்ரொமோட் பண்ணுற மாதிரி ரெகுலர் ப்ரொமோஷன் எதுவும் பண்ணுவாங்களா பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான் மோஸ்ட்லி இப்படியே தான் போவாங்க, பெரிய மாற்றங்கள் பேட்டிங் ஆர்டரில் இருக்காது. ரஷித் கான் சில நேரங்களில் ஹிட் பேஸில் மேலே வந்து பார்த்துருக்கோம், பட் மோஸ்ட்லி அதை பெருசாக எதிர்பார்க்க முடியாது, இந்தியன் டீம் ஸ்ட்ராங் போலிங் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஆர்டர் பேஸில் பெரிய மாற்றங்கள் ஆப்கானிஸ்தான் சைடு எதிர்பார்க்க தேவையில்லை. பவுலிங்னு பார்க்கும்போது ஆப்ஷன்ஸ் ஹெவி, ஸோ சிவம் துபே கூட சில நேரங்களில் பவுல் பண்ணுறாரு, ஜடேஜா அக்சர் இவங்கெல்லாம் போடுறாங்க. பட் ஃபுல் கோட்டான்னு யோசிக்கிற இடத்துல ஹார்திக் பாண்டியா, பும்ரா, சிராஜ் அண்ட் அஸ்திப் மோஸ்ட்லி வீசிடுறாங்க. பட் பார்க்கணும், சிராஜுக்கு பதிலாக குல்தீப் வந்தால் குல்தீப்பும் முழுமையாக வீசுவார், நான் பவுலிங் பேஸில் அவர் எடுத்துகிட்டு வரனால முழுமையான பவுலிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. அண்ட் ஸ்லாக் ஓவர்னு பார்க்குற இடத்துல பும்ரா அண்டு அஸ்தீப்பை மோஸ்ட்லி யோசிக்கலாம், சில நேரங்களில் ஹார்திக் பாண்டியா சிராஜ் போகலாம். ஆப்கானிஸ்தான் பவுலிங் ஆப்ஷன் நிறைய இருக்குது, கண்ணா பெண்ணன் இருக்குது, சொல்லப்போனால் த்ரீ மெம்பர்ஸை தவிர மற்ற எல்லோரும் பவுல் பண்ண முடியும். ஆனால் கரீம் ஜானட்டுக்கு அவ்வளோவா ஓவர் கொடுக்கல, நைபுக்கும் ஓவர் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க, போன மேட்ச் கொடுத்து விக்கெட் எடுத்ததுனால மறுபடியும் பார்ப்பாங்க, அங்கே ஓவர் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. நபி சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கனால டெஃபினட்டாக போல் பண்ணார், நூறு அகமதோட அன்ஆர்த்தடாக்ஸ் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எங்கேயும் அவுட் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் ரஷித் கானோட போலிங் நிறையா இருக்கும், அதில் ஃபுல் கோட்டானு யோசிக்கும் போது ரஷீத், நவீன் அண்ட் ஃபரூக்கி சைடு தான் யோசிக்கிறோம். எண்ட் ஓவரில் ஃபரூக்கி யூஸ்வார், நவீன் யூஸ்வார், அண்ட் மிடில் ஓவர்ஸில் ரஷீத் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அண்ட் ஸ்லாகில் நவீன் ஃபரூக்கி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. பிக் பேஸில் ஃபேண்டஸியில் டாப்பில் ஹார்திக் பாண்டியா ரிசப் பண்ணிட்டு பும்ரா இருக்காங்க, எல்லாருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த பேஸில் தான் அவங்க டாப்பில் இருக்காங்க. இதில் கொஞ்சம் கன்சிடரபிள் அப்படின்னு பார்க்கும்போது சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இந்தியா சைடு இருக்காங்கன்னா நபியோட போலிங் பேக்கெண்டில் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம், நைபு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு பாசிபிளாக. சில பவுலர்ஸ் அடி வாங்கும்போது ஆப்வியஸாக நைப் சைடு தான் போவாங்க. நவீன் இந்த வேரியேஷன் வெரைட்டியில் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. சிராஜோட போலிங் பாசிபிளாக, சிராஜ் இல்லைன்னா குல்தீப்பை, இப்போ குல்தீப்பை டெஃபினட் பிக்காக நாம் பிக் பண்ண வேண்டியது இருக்கும். சேஃப் சாய்ஸாக கேப்டன் சாய்ஸு ஹார்திக், விராட் அண்டு பும்ரா. விராட் அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணலை, தொடர்ந்து ஃபெயிலியர் கொடுக்குறார் அப்படின்னா கூட அவர் சைடு நிறைய பேர் போயிருக்காங்க, அது அண்டர்ஸ்டாண்டபிள், அந்தளவுக்கு அவர்கிட்ட குவாலிட்டி இருக்குது. இன்னொரு பக்கம் பும்ரா விக்கெட் டேக்கிங் போலில் ஒரு இடத்துல ஆப்கான் அடிக்க பார்த்தாங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் தள்ள தான் பார்ப்பாங்க, அடிக்க பார்த்தாங்கன்னா பும்ரா கொஞ்சம் பெட்டர் அவுட் புட் கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் போலிங் பண்ணும்போது எண்டில் கொஞ்சம் குயிக்காக ஆட பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல ஜஸ்பிரீத் பும்ராவோட விக்கெட் டேக்கிங் இருக்கும். ஹார்திக் பாண்டியா வெரைட்டி வேரியேஷன் கொடுப்பாரு, ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கார், விக்கெட் டேக்கிங்கில் இருக்கார், அந்த வகையில் கன்சிடரபிள். குறிப்பாக ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணுற மாதிரி இருந்தால் டெஃபினட்டாக ஹார்திக் பாண்டியா ஒரு சூப்பர் சாய்ஸ்னு தான் சொல்லணும். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா ரிசப் பண்ணிட்டு க்ளவ் பாயிண்ட் எடுக்கிறாரு, அதே நேரத்தில் பேட்டிங் பேஸில் சூப்பர் அவுட்புட் கொடுக்குறாரு. ரஷித் கான், ஒமர்ஷா இவங்கெல்லாம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும், அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் சின்னதாக கன்சிடர் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு நல்ல ஸ்டேஜ் கிடச்சிது, அதில் ஒரு நர்வ்ஸ், அதை ஹோல்ட் பண்ணலை, இது வரைக்கும் பெரிய சக்ஸஸ் ஒமர்ஷா ஆகிட்டு இருந்து ரீசன்ட் டேஸில் வரலை. அதுக்கு முன்னாடி போன வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இருக்கட்டும், நல்ல அவுட்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒமர்ஷா ஐபிஎலுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் டவுனாக இருக்கார், அந்த பேட்டிங் பேஸில் ஒரு நல்ல டிஸ்பிளே இல்லை. பவுலிங் பேஸில் கூட சில நேரங்களில் நல்ல பால்ஸ் போடுறாரு, அதில் விக்கெட்ஸ் வருது, இதெல்லாம் பார்க்கணும். அந்த பேட்டிங் பேஸ் டிஸ்பிளே பாசிபிளாக கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வரும்னு நம்புகிறேன், அது இன்றைக்கிட்டேவாக இருக்குமா பார்க்கலாம். அண்ட் ஓவராலாக டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆகணும், ரோஹித் சர்மா நல்ல சாய்ஸாக இருக்கிற டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கொடுத்துட முடியும். அண்ட் ஃபரூக்கி மாதிரி பவுலர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவார், ரோஹித் சர்மாவோட ரெக்கார்ட் அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர் அப்படிங்கிறது வீக்காக இருந்தால் கூட, அதே நேரத்தில் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு அகேன்ஸ்டாக அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டு சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அடிக்கிற விதம் அது வந்து அதிகமாக இருந்திருக்கு, ரெண்டு டைப்லேயே இருந்திருக்கு, அதையும் மைண்ட் பண்ணிக்கோங்க. டீம் பாருங்கள், நைபன் எடுத்துருக்கேன் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில டீம்ஸ் நல்லா அடிக்கிறாங்க, அவங்களுக்கு எகென்ஸ்டாக பேட்டிங் டீசெண்டாக பண்ணுவார், அதே நேரத்தில் போலிங் பேஸில் அண்ட் கேச்சிங் பொசிஷனில் நிற்கிற அந்த மாதிரி விஷயத்தை வச்சு நைப் எடுத்திருக்கேன். ஒமர்ஷாய் டீசன்ட் சாய்ஸ் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ், பேட்டிங் எல்லார்ட்டையும் போலிங் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு எடுத்து கொடுத்துருவார். நவீன் ரஷீத் ரெண்டு பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும் வேரியேஷன் வெரைட்டியில் எண்ட் ஓவர்ஸில், அண்ட் ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி தான் கண்டிப்பாக நவீன் ஒரு டீசன்ட் சாய்ஸ், ரஷீத் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இவருமே கொடுக்க முடியும். அஸ்தீப் பும்ரா, இங்கே சிராஜ் மிஸ் பண்ணுறேன், சிராஜ் இடத்துல வேறு யாராவது வந்தாங்கன்னா அதுக்கு மாதிரி நம்மளோட சேஞ்சஸ் பண்ணிக்கலாம்.
அண்ட் பண்ட்டு ஹார்திக் பாண்டியா ரெண்டு பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் ஹார்திக் பாண்டியாட்ட இருந்து அண்ட் க்ளோவ் பாயிண்ட் ப்ளஸ்ஸு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பேஸில் ரிசப் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கன்சிடர் பண்ணியிருக்கேன். கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு விராட் கோலி, ரோஹித் சர்மா, சூரியகுமார் இவங்களையும் ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு கன்சிடரேஷனில் வச்சு பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.